வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நார்த் இந்தியனை பிடிச்சிருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு தமிழ் தெரியல. உடனே அந்த நம்ம ஊர் டிக்கெட் கலெக்டர் வந்துட்டு பலாருன்னு அடிச்சு, இது எங்கள் ஊர், எங்களுக்கு தமிழ் உனக்கே தமிழ் தெரியல அப்படிலாம் கேட்டுட்ருக்காரு. உடனே அது கீழே கமெண்ட்ஸெல்லாம் வாவ் சூப்பர், வாவ் ஒண்டர்ஃபுல் அப்படின்லாம். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு மதத்தால் பிரிஞ்சிருக்கோம், ஜாதினால் பிரிஞ்சிருக்கோம், மொழியினால் பிரிஞ்சிருக்கோம், ஸ்டேட்டுனால் பிரிஞ்சிருக்கோம், எல்லாத்தாலேயுமே பிரிஞ்சிருக்கோம். எப்படி இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வர கூலி வேலைக்கு வரவங்க கிட்ட தான் உங்களோட தைரியத்தெல்லாம் காட்ட முடியுது. இங்கே இருக்க ஸ்டேட்டு கிட்டலாம் நம்மளால் எதாவது பண்ண முடியுதா? சவுகார்பேட்டை ஃபுல்லாக அவங்க கிட்ட தான் இருக்குது, ஏதாவது பண்ண முடியுதா? எதுவுமே பண்ண முடியல. எதுவுமே தெரியாதவங்க கிட்ட போயிட்டு அடிக்கிறது, குத்துறது, வெட்டுறதுன்னு வச்சுக்கிட்டு இதே மாதிரி மனநிலை தான் வந்துட்டு உன்னை விட ஒருத்தன் தாழ்மையாக இருக்கான்னா அவனை அடிக்கணும்னு தோணுது. மைனாரிட்டியை தான் எப்போவுமே டார்கெட் பண்ணுறீங்க. இதில் என்ன நாம் என்ன பெருமை இருக்குது? எனக்கு வந்து ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்களா, நீங்கள் வந்து தமிழாக பிறக்கிறீங்களா, நீங்கள் வந்து ஹிந்தியாக பிறக்கிறீங்களா, நீங்கள் வந்து இங்கிலாண்டில் பிறக்கிறீங்களான்னு எனக்கு சாய்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கேன், அவ்வளோதான். அது இங்கே இந்தியாவில் இருக்குது, அது தமிழ்நாட்டில் இருக்குது. நான் வந்து ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்திருக்கேன். இது எதுவுமே சாய்ஸில் வந்ததில்லை. இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? முதல்ல எல்லோரும் மனிதனாக இருந்தால் தானே ஒருத்தனை அடிக்கிறத வந்து எப்படி சூப்பர்னு நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியுது? அவனுக்கு மொழி தெரியாமல் கூட என்ன ஏதுன்னு மொழி தெரியாமல் கூட பேந்த பேந்த நின்றுருக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கடிக்கிறீங்க, எங்கேயோ ஒரு தமிழன் ஏதோ ஒரு மைனாரிட்டியாக அவனும் எங்கேயோ ஒரு இடத்துல அடிதானே வாங்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற ஹிந்திக்காரன் வா சூப்பர் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருப்பான். இந்த மனநிலை வந்துட்டு நம்மளுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே மாறணும். அட்லீஸ்ட் வெள்ளைக்காரனாவது நான் ரேசிசம் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இப்போ ரிவர்ஸ் ரேசிசம்னு ஒன்று நடந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம ஊரில் அப்படின்லாம் இல்லை. நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜாதிக்கு எதிராக படம் எடுக்கிறாங்க. இப்போ மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் இவங்கெல்லாம் படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தை கூட ஏற்றுக்க முடியல. ஆனால் எனக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் மேலேயும் என்ன ஒரு கடுப்பு இருக்குன்னா, ஒரு இடைநிலை சாதிக்குள்ளேயே நீங்கள் ரெண்டு பேரும் பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டுருக்கீங்க. இப்போ பாரஞ்சித் வந்துட்டு அந்த நட்சத்திரம் நகர்கிறதுன்ற ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும் மட்டும்தான் சண்டையை உருவாக்கிட்டு இருந்தாங்களே தவிர, அந்த சண்டை ஏன் வந்தது, அந்த ஜாதியை யார் பிரித்தா பிரிக்க வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு வரும்போது அதை வந்து அந்த சத்தத்தை பீட் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு ஒன்றுமே பண்ணல. ஆனால் இந்த ஜாதி தான் எங்களை அடிக்குது, இந்த ஜாதி தான் எங்களை அடிக்குதுன்னு திருப்பி திருப்பி அவங்க சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ பாரஞ்சித் படத்துலையும் வந்துட்டு இவங்க எங்களை அடிக்கிறாங்க, நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த கட்டமைப்பு கொண்டு வந்தது யார், இந்த அந்த பிராமின்ஸா, இல்லை என்ன, ஏன் இது கொண்டு வந்தது, இதை பற்றிலாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அது எனக்கு வந்து ஒரு பெரிய நெருடலாகவே இருக்குது. பட் ஸ்டில் மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் வர்றது கூட பிடிக்கல. எனக்கு காலங்காலமாக அடிமையாக இருக்கிறவங்க அடிமையாகவே இருக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு மனநிலை தானே, அது தப்பான மனநிலை தானே, அது எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு மனநிலை. என் கூட என் கீழே இருந்தவன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு மனநிலை. அது எப்படி மக்களுக்கு வருதுன்னே எனக்கு புரியல, ஏன் வருதுன்னும் எனக்கு புரியல. அப்படி பார்த்தா இங்கிலாண்டில் ராணி இல்லை வெள்ளைக்காரன் எவனுமே நம்மளை அவன் ஊரில் சேர்த்துக்கவே கூடாது, வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி விட்டுறணும். ஆனால் அவன்லாம் சேர்த்துக்கிறான்ல, நீங்கள்லாம் லண்டன் போய் படிக்கிறீங்க, அமெரிக்கா போய் படிக்கிறீங்க, எந்தெந்த ஊர்லேயோ போயிட்டு நாடு பேர் தெரியாத ஒரு ஊரில் போயிட்டு நல்லா தானே வாழ்கிறீங்க, உங்களுக்கு ரேசிசம்லாம் ஒன்றும் இப்போ நடக்கிறது இல்லையே. வெள்ளைக்காரன் கூட கருப்பு நேரத்தை பார்த்தா மட்டும்தான் அவன் ரேசிசம் பண்ணான். ஆனால் நம்ம ஊர் காலங்களுக்கு ரேசிசம் பண்ணுறது கூட முடியாது, ஏன்னா வந்து எல்லோரும் ஒரே கலரில் தான் இருப்பாங்க. அதனால ஒரு ஜாதியும் ஒன்று கொண்டு வந்தான் பார்த்தீங்களா, எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக நான் இல்லை. நீ எல்லாம் ஒரே கலர் தான், இப்போ என் கலரை வச்சு நான் என்ன கேஸ்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு கேஸ்டெல்லாம் கொண்டு வந்து நீ இந்த ஆள், நீ அந்த ஆள் அப்படின்னு எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக செய்கிறாங்களே, அந்த ப்ரில்லியன்சி வந்து தப்பான விஷயத்துக்கெல்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருக்கானு. மற்ற நாட்டிலையாவது திருந்துவானுங்க, நம்ம ஊரில் திருந்தவே மாட்டாங்க. இப்போ கூட அந்த நாங்கநேரியில் வந்துட்டு ஒரு பையனை வெட்டினதுக்கு வந்து ஏன் வெட்டணும், 17 வயசு பசங்களுக்குள்ள அப்படி என்ன ஒரு சண்டை, அப்படி என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி, அந்த பையனை வெட்டுற உயிரையே எடுக்கிற அளவுக்கு. அப்புறமா இப்போ வந்துட்டு திருநெல்வேலியில் தென்காசி பக்கத்தில் ஒரு ஊரில் போயிட்டு ஊர் புகுந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் இருக்கிற இடத்த முதல்ல அந்த தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன்ற ஒரு வார்த்தையவே முதல்ல எடுத்துரும்.
ஏவன் வந்து ஒரு அடுத்த மனுஷனை மனுஷனாக பார்க்காம ஜாதியாக பார்க்குறானோ அவன்தான் இருக்கிறதுலே பைத்தியக்காரன். உண்மையிலே பைத்தியங்கள்னு அவங்கள முடிவு பண்ணியிருக்கேன். நான் இந்த ஜாதி, அவன் அந்த ஜாதி, அவன் அப்படி இருப்பான், அதுதான் பைத்தியம். பிறப்புலே என்ன எப்படி எல்லாம் எல்லாரும் இப்போ ஏன் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா யார் பிளட்டு வேணாலும் கொடுக்கலாம், நானும் யாருக்கு வேணாலும் பிளட்டு கொடுக்கலாம், அப்போது அது எல் யார் கிட்னி வேணாலும் யாருக்கும் டொனேட் பண்ணலாம், இப்படிலாம் இருக்கும்போது ஆனால் நீங்கள் ஏன் பிரிஞ்சிருக்கீங்க, ஏன் ஏன் வந்து கல்யாணம், அது என்ன, அது என்ன என்னன்னே எனக்கே புரியல. தேர் இஸ் நத்திங். அதனால தான் எனக்கு வீடியோவே போட பிடிக்கல வர வர. என் என்ன எண்ணத்தை பற்றி பேசுறது, இந்த நாட்டில் என்ன நல்லா இருக்குதுன்னு, வா வா லைஃப் இஸ் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு எண்ணத்தை பற்றி பேசுறது. இந்த இந்த நாட்டில் நம்ம எந்த எத்தனை தடவை திருந்துங்கடா பேசினாலும் எதை பற்றியுமே திருத்த முடியாது. ஸோ நான் வந்துட்டு வீடியோலாம் வந்துட்டு இப்போலாம் போடுறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் தான். அங்கேயும் என்னோடய வியூகங்களை தான் என்னால் சொல்ல முடியும். அங்கே அவங்களும் அவங்களுக்குன்னு ஒரு தனி பிரெயின் இருக்குது. ஸோ அவங்க வந்து எங்ககிட்ட வந்துட்டு என்கிட்ட வந்து அவங்களோட வியூஸை சொல்லும்போது, வா எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லும்போது, டே நீ யூ நாட் பார்ன் பை சாய்ஸ் இந்த சோ அண்ட் சோ திங் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ வாட் மேம், அதனால் அதில் பெருமைப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் அதில் பெருமைப்படுறேன்னு சொல்லும்போது எனக்கு வந்து அதுக்கு பதில் சொல்லவே புரியல. மக்கா இருக்கலாம், ஆனால் மக்கையே வந்துட்டு அதை பெருமைப்படுத்தும் போது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓஹோ அப்படின்னு சொல்லி விட்டுருணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இக்னோரண்ட்டு, அவன் ரொம்ப இக்னோரண்ட்டாக இருக்கான், அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவேன். இக்னோரண்ட்டு வந்து அடுத்தவனுக்கு வந்து பிரச்சனை தருது. நீ இக்னோரண்ட்டாக இருக்கன்னா நீ மட்டும் பாதிப்படையறனா பிரச்சனை இல்லை, அந்த இக்னோரண்ட் இடியோக்கசினால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்படணுன்னா அவனை ஜெயிலில் தான் பிடிச்சி போகணும். இப்போ அந்த 17 வயசு பையன் வந்து வெட்டினான்ல, ஹீ இஸ் இக்னோரண்ட்டு, அவனை அப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு தெளிவு இருந்திருக்குல்ல, அப்போ அவனை ஜெயிலில் தான் பிடிச்சி போகணும். இட்ஸ் நாட் இக்னோரண்ட், ஹீ இஸ் இடியட். அந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு எனக்கு வீடியோ போட முடியல, திருந்துங்கடா அப்படின்னு நான் வீடியோ போட முடியல. லைஃப் இந்தியா இஸ் ஓவர் பாப்புலேட்டட், இட்ஸ் நோ பாயிண்ட் இன் எனி மேக்கிங் வீடியோஸ். அதனால தான் எனக்கு வந்துட்டு இப்போலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட முடியறதில்ல. ஐ குடன் யூனோ வாட்ஸ் தேர் அப்படின்னு தோணுது. சரி, தோணும் போது தான் நான் வீடியோ போடுவேன். Bye.